அந்த சாதனை செய்வதற்கு எட்டாம் நூற்பாவும் ஒன்பதாம் நூற்பாவும் இந்த எட்டு ஒம்போதில் சாதித்த பிறகு பயன் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பயன்தான் இதுகாரும் எந்த பாசத்துக்குள்ளே அழுந்தி இந்த உயிர் கடந்ததோ அந்த பாசத்தை விட்டு நீங்கி பதி என்கிற பொருளை சென்று சார்ந்து அவனை பெற்று அவனுடைய திருவடி இன்பத்தின் கண் அழுந்தி கிடப்பதுங்க. இதுதான் பயன். சாதனையினால் பயன் என்ன, ஞானத்தின் பயன், சாதனையின் பயன் என்ன அப்படின்னு கேட்டால், சிவத்தை பெறுவது தான் சாதனையின் பயன். அந்த பயனை சிவத்தை பெற்று சிவத்தின் கண் அழுந்தி சிவானந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பது தான் பயன். ஏன் இப்போ மட்டும் நாம் என்ன இன்பத்தை அனுபவிக்காமல் விட்டுட்டோம், நீங்கள் வந்து சிவானந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாம் இன்று அனுபவித்து கொண்டிருப்பவையெல்லாம் நிலையில்லாத இன்பங்கள். கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த அஞ்சு கருவி வழியாகத்தான் நம்ம இன்பத்தை நுகர்கிறோம். அந்த அஞ்சு கருவி வழியாக பெறுகிற இன்பங்கள் நிலைத்த இன்பமாக இல்லாமல் சிறிது நேரம் இன்பம் இருப்பது போல இருந்து பிறகு அது இன்பமாக இல்லாமல் மாறிவிடுகிறது. இதுதான் நீங்கள் எந்த வகையான இன்பமாக இருந்தாலும் சரி, அஞ்சு பொறியின் வழியாக எந்தெந்தெந்த வகையான இன்பங்களை நுகர்கிறோமோ அந்த ஐந்து இன்பங்களும் இன்பம் தருவது போல் இருந்து பிறகு துன்பமாக மாறுகிறது. அந்த இன்பம் நிலைத்து நிற்பது இல்லை, அது விட்டு போகிறது. இதுதான் நமக்கு இருக்கிற அனுபவத்தின் வாயிலாக பெறுகிற உண்மை நிலை அதுதான். அப்போ இந்த உடல் வழியாக பெறுகிற இன்ப நுகர்ச்சிகள் அனைத்தும் ஒரு கால எல்லையில் என்ன ஆயிரும், சலிப்பை கொடுத்து விடும். சி என்னங்க சாப்பிட்டுதே, சாப்பிட்டுட்டு எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்றதுன்னு தெரியல, வகை வகையாக சாப்பிட்டு பார்த்தாச்சு, என்னத்தை சாப்பிட்றங்க, எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடுறதுக்கு பார்த்தாவே விருப்பமே வரமாட்டேங்க. ஏங்க நேற்று நீங்கள் தாங்க விரும்பி விரும்பி சாப்பிட்டீங்க, அது ஏன் கேட்குறப்பா, நேற்று அப்படி தான் விருப்பமாக இருந்துச்சு, இன்றைக்கின்னா அந்த சாப்பாட்டை பார்த்தாவே என்ன போங்க சாப்பிட்டு தூங்கி சாப்பிட்டு தூங்கி என்னையா அவ்வளவு சளிப்பு வந்துச்சா உனக்கு அதுக்குள்ள அப்படின்னா, ஏனோ வந்துருச்சு, ஏன் காரணம் தெரியல. இப்போ இந்த சளிப்பு எதனால் வந்துச்சு, நுகர்ச்சியை நுகர்ந்து 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 சளிச்சு போச்சு. அது வராதவங்களுக்கு அட போயா நீ வேற எனக்கு கொடுத்தா நான் எவ்வளோ அனுபவிப்பேன், நீ என்னன்னா நீ என்ன இந்த சோத்தை கொடுத்தா இந்த சோத்தை வர சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறியே, கொண்டா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடுவோம். அவருக்கு அதுவே கிடைத்து கொண்டு இருந்தால் அவருக்கு ஒரு நாளுக்கு சலிப்பு வரும். ஏன்னா பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் ஒரு நாள் சலிப்பை தந்தே தீரும். அது என்னைக்குங்கிறது தான் தெரியல. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வரும், எப்போ வரப்போகுது அதுதான் தெரியல. எனவே இந்த சிவானந்த இன்பம் என்பது பொறி வழியாக பெறுகிற இன்பம் அல்ல, அறிவின் வழியாக பெறுகிற இன்பம்ங்க. அந்த அறிவுக்குள் இருக்கிற அந்த முன்ன சொன்னால் பாருங்கள், அருளால் அறிவினில் மன்னி, முன்ன படித்தோமா இல்லையா அந்த சிவம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அருளால் அறிவினுள் மன்னி, அந்த அறிவுக்குள் இருக்கிற அவனை காணுகிற வாய்ப்பு குருநாதன் உபதேசம் செய்கிற ஞானத்தால் தான் வாய்க்கப்பெறும். அந்த ஞானத்தின் பயன்தான் சிவம். அந்த சிவத்தை அறிவினை அறிந்து அவன் கண் அழுந்தி இருக்கும் போது பெறுகிற இன்பம் இருக்கு பாருங்க, அந்த இன்பத்துக்கு நிகராக இந்த உலகமே ஈடாகாது, எதுவும் ஈடாகாது. அந்த இன்பத்தை நுகர்ந்து விட்டால் அந்த இன்பந்தான் நமக்குரிய பயன். அந்த இன்பத்தை பெற்ற பிறகு பிறகு என்ன செய்ய வேண்டும், உடம்பு இருக்கிற காலம் வரை அந்த இன்பத்தை தக்க வைப்பதற்கான வழியையும் அருளியிருக்கிறார் மெய்கண்டா. இதாங்க நூலினுடைய அமைப்பு. அப்போ ஏழாம் நூற்பாவில் சாதனைக்குரியவன் யார் என்கிற கேள்வி இருக்கிறது, எட்டாம் நூற்பாவில் சாதனம் இருக்கிறது, ஒன்பதாம் நூற்பாவில் சாதிப்பதனுடைய முறை சொல்லப்பட்டு சாதனையின் அந்த பயனாக ஞானத்தை பெறுதல் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தை பெறுகின்ற பொழுது அவனோடு எப்படி நிற்போம், பத்தாம் நூற்பாவில் சொல்லப்படுவது போல ஏகனாக நிற்பது, இறைவனி நிற்பது என்று நிற்கும்போது பதினொன்றாம் நூற்பாவில் அந்த திருவடி இன்பம் சிவானந்த இன்பம் என்பதை உயிர் அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கிற அந்த இன்பத்தை
தக்க வைப்பது எப்படி என்பது 12வது நூற்பாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் சிவஞான போதத்தினுடைய அமைப்பு. இதைத்தான் 300 பாட்டில் சொல்ல போகிறார். 12 நூற்பாவில் சொல்லப்பட்ட அந்த உண்மையை 328 பாட்டில் நமக்கு அருள் செய்கின்றார் அருள்நந்தி சிவாச்சாரியார். எனவே இப்போ நம்ம இங்கே எங்கே நின்று பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிரமாண இயல் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம போனோம் இல்லைங்களா. இது மெய்கண்டார் வாக்கில் அவர் பிரமாண இயல் அப்படின்னு நேராக சூத்திரத்துக்கு வந்துட்டார். ஆனால் அவர்கிட்ட பாடம் பயின்ற அருள்நந்தி சிவாச்சாரியர் என்ன கருதுகிறாரு, அவருடைய பக்குவத்துக்கு ஆசிரியர் சொன்னோன்னே அது விளங்கிருச்சுங்க. அவர் நம்மளை நினச்சி பார்க்குறார், இதை நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொன்னால் அவன் அவள் அது எனும் அவைன்னு நேரடியாக பாடத்துக்கு வந்துட்டோம்னா இவங்களால விளங்கி கொள்ள முடியாது. நாம் இந்த அளவைகளை கொஞ்சம் விரித்து சொன்னால் என்ன அப்படின்னு இறைவன் கருணையினால் நமக்கு ஏறத்தாழ 14 பாடலில் அளவை என்றால் என்ன அப்படின்னு 14 பாட்டில் சொல்கிறாருங்க. கொஞ்சம் அந்த பாட்டை படிக்கும்போது கடினம் போல தோன்றும், உண்மையிலேயே கடினம் அல்ல. செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளை உண்டு என்று நிரூபணம் செய்ய வேண்டும், அதுக்கு பிரமாணம் என்று பெயர். பிரமாணம்னா அளவை என்று பெயர். அந்த அளவை என்று சொன்னாலே அந்த அளவை என்பதில் என்னென்னலாம் வேண்டும் அப்படின்னா, அளக்கப்படுகிற பொருள் வேண்டும், அளப்பவன் வேண்டும், அளப்பவனுக்கு கருவி வேண்டும். இந்த மூணு இன்றியமையாதது. அளவை அப்படின்னு எடுத்துக்கொண்டா, அளவை என்பதுக்கு பிரமாணம் அப்படின்னு பேர். இந்த பிரமாணம் என்கிற அளவைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அளப்பவன் ஒருவன் வேண்டும், அளக்கப்படும் பொருள் வேண்டும், அந்த அளக்கப்படுகிற பொருளை அளப்பதற்கு அளவை வேண்டும். இந்த மூணும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒருவன் இப்போ ஆன்மா அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம், இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பொருளை அளவீடு செய்ய வேண்டும். அது பொருளுக்கு ஏற்றார் போல. இப்போ பால்காரர் அவர் தான் அளப்பவன். அவர் எதை அளப்பார், பாலை அளப்பார். எப்படி அளப்பார், லிட்டரில் அளப்பார். அப்போ பால்காரர் அவர் தான் அளப்பவன், அளக்கப்படும் பொருள் பால், அதற்குரிய கருவி அளக்கப்படுவதுக்கு தேவையான கருவி எது, லிட்டர். இப்போ துணிக்காரர் அப்படின்னு வந்தால் அளப்பவன் துணிக்காரர், அளக்கப்படும் பொருள் துணி, அளவைக்குரிய கருவி எது, மீட்டர். அதுவே காய்கறிக்கு போனீங்கன்னா காய்கறிக்காரர் தான் அளப்பவர், அளக்கப்படும் பொருள் என்ன காயோ அந்த காய், அதுக்குரிய கருவி கிலோகிராம். அப்போ ஒவ்வொன்றிலையும் இது இருக்கிறது. அப்போ அளப்பவன், அளக்கப்படும் பொருள், அதற்குரிய அளவை என்கின்ற கருவி ஒன்று வேண்டும். இதாங்க செய்தி. இப்போ நம்முடைய மெய்க அருணந்தி சிவாச்சாரியார் இந்த நூலில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், அளப்பவன், அளக்கப்படும் பொருள், அளவை, இந்த மூணு இன்றியமையாதது. அந்த மூன்றும் இன்றியமையாதது என்று எடுத்துக்கொண்ட பிறகு மற்ற நெறியை சார்ந்தவர்கள் இதை நிரூபிப்பதற்கு இன்னென்ன வகையான அளவைகளை பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். அளவை என்பது நம் முன்ன சொன்ன மறந்துடக்கூடாதுங்க, மீட்டர், கிலோகிராம், லிட்டர், இதெல்லாம் தான் அளவை. அளக்கப்படும் பொருள் வேறு, அளப்பவன் வேறு, அளவை வேறு, இந்த மூணும் இருக்குது. அதுக்காக அந்த உதாரணம் நினைவில் வச்சுக்கணும். அப்போ அளவை என்பதுக்கு அளவைக்குரிய கருவி எது, அளவைக்குரிய கருவி. இங்கே தான் சமய அறிஞரிடத்தில் வேறுபாடு. நம்முடைய சைவ சித்தாந்தம் அந்த அளவைக்குரிய கருவியாக சொல்லப்படுவது எது, வேறு வேறு சமயங்கள் வேறு வேறு வகையாக சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றித்தானுங்க 13 பாட்டில் இருக்க போகுது. இதில் நமக்கு பிரமாணம் என்று எடுத்துக்கொண்டால் 3 காண்டல், கருதல், உரை என்ற 3 தான் நமக்கு பிரமாணம். ஆக அளவை என்று எடுத்துக்கொண்டால், பிரமாணம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா காண்டல், கருதல், உரை என்று சொல்லப்பெறுபவை. காண்டல் அப்படின்னா கண்ணால் பார்த்து நம்புவது, கருதல் அப்படின்னா அனுமானம் என்று பெயர், உரை அப்படின்னா
ஆகம பிரமாணம் என்று பெயர். இந்த மூன்று தான் சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையானது. மற்ற சமயங்கள் இந்த மூன்று என்ற எண்ணிக்கையை விரித்து பலவாறு சொல்லுகின்றன. பலவாறு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்னையா நீங்கள் மூணு தான் சொல்கிறீங்க, அவர் அஞ்சு சொல்கிறாரு, அவர் ஏழு சொல்கிறாரு, அவர் பத்து சொல்கிறாரே அப்படின்னா. மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு விரித்து சொன்னாலும் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து இந்த மூன்றுக்குள் அடக்கி காட்டி விடலாம். எப்படி அடங்கும் என்பதைத்தான் பாட்டில் சொல்லியிருக்கிறார். செய்தி இவ்வளவு தான். இப்போ அளக்கப்படும் பொருள் அளவை அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இங்கே சைவ சித்தாந்தத்தில் வச்சு பார்க்கணும் இல்லையா, அளக்கப்படும் பொருள் எது, அளப்பவன் யார், அளவை எது. இப்போ இங்கன்னா பால்காரு பால் லிட்டர் சொல்லிட்டோம். இப்போ நம்ம இங்கே நம்ம படித்தமே பதி பசு பாசம், இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் அளக்கப்படும் பொருள் எது, அளவைக்குரிய கருவி எது, அளப்பவன் யார், இந்த மூணு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா அளக்கப்படும் பொருள் பதி பசு பாசம் மூணுமே அளந்து அறியப்படுபவை தான். அளப்பவன் யார் அப்படின்னா ஆன்மாதான். ஆன்மாதான் அளக்கணும். ஏன், கடவுள் உண்டா இல்லையான்னு ஆன்மாவுக்கு தான் தேவை இருக்குது இல்லைங்களா. எனவே அளப்பவன் ஆன்மா. ஆன்மா எதை கொண்டு அளக்கும், அதுக்கு ஒரு கருவி வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்டால் அதுதான் சொல்லிச்சு, ஆன்மாவின் அறிவு. ஆன்மாவின் அறிவு தான் இங்கே அளவை. எது, நீங்கள் பதிபசு பாசம் என்று வந்தால் அங்கே அளக்கப்படும் பொருள் பதிபசு பாசம் மூணு பொருள், அளப்பவன் ஆன்மா. அளப்பதற்கு கருவி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவின் அறிவு. ஆன்மாவின் அறிவு, ஆன்ம அறிவு, அதுதாங்க அளக்கப்படுவதற்கான கருவியாக இருப்பது. எனவே இறைவனை அறிவதற்கு கருவியாக இருப்பது ஆன்மாவின் அறிவு. ஆன்ம அறிவு தான் இங்கே இருக்கக்கூடிய கருவி. இது எப்போ உங்களுக்கு விளங்கும் தெரியுங்களா, இருபதாவது பாட்டை சொல்லி முடித்த பிறகு தான் விளங்கும். நான் அதுக்கு முன்னாடி செய்தி சொல்லிட்டேன், இதுக்குள்ளே இருக்கிற செய்தி இவ்வளோ தான் அப்படின்னு. என்னையா புதுசாக இருக்குதே அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ பாட்டுக்கு வந்துடுங்க. ஏழாவது பாட்டு பாருங்கள், முன்னை மேலே போடும்போது அளவை இலக்கணம் மூவகை அளவை. இது வந்து சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அளவை. எது, அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆறு என்பர். இது ஒரு ஒரு பிரிவினர். காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு என்று ஆறு என்பர். அளவை மேலும் ஒழிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என நான்கு அளவை காண்பர். அவை இவற்றின் மேலும் அறைவர். அவை எல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்ற இம்மூன்றினில் அடங்கிவிடும். அதாவது அளவைனா என்ன அப்படின்னா, ஒரு பிரிவை சார்ந்தவங்க சொன்னாங்க அளவை என்பது ஆறு. எது ஆறு அப்படின்னு கேட்டால் காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு என ஆறு என்று ஒரு சமயத்தினார் சொல்லுகிறார்கள். அவங்கள கேட்டிங்கன்னா அளவைனா ஆறு வகை. அதுக்கு மேலே இன்னொரு பிரிவு அவங்க என்ன சொன்னாங்க, ஆறெல்லாம் இல்லைங்க பத்து இருக்குது. அந்த பத்து என்னையான்னு கேட்டால் இந்த ஆறோடு கூட நாலு, அதுதான் அடுத்த வரி. அவை மேலும் ஒழிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என அளவை காண்பர். இப்போ ஆறோட நாலு சேர்த்துனா பத்து. அப்புறம் பாருங்கள், அவை இவற்றின் மேலும் அறைவர். இன்னும் நிறையா சொல்கிறாங்கப்பா, பத்துக்கு மேலேயும் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு வேண்டியதில்லை. முதன்மைக்குரிய ஒரு பத்தை வச்சுக்குவோம். பாஞ்சு சொல்லலாம், இருபது சொல்லலாம், முப்பது சொல்லலாம், எவ்வளவோ அளவை சொல்லட்டும். அவ்வளவெல்லாம் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை.
அளவை என்று சொன்னாலே ஆறாகவும் பத்தாகவும் சொல்லுகிற வழக்கு பெருவழக்கு. அதை நீங்கள் அப்படி பெருவழக்காக சொல்லப்படுகிற ஆறு பத்து என்பதை எல்லாமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மூன்றுக்குள் அடங்கிவிடும். அது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற மூன்று.